வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம பீச் பாய் ரிவர்ஸ் சைடு எபிசோட் 4 பத்தி டீடைலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள பொறுத்த முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் மிக்கட்டோ புதுசாக ஒரு கிங்டம்குள்ளே வரான். டக்குன்னு ஒரு பொண்ணை ஊருக்கு நடுவில் ஓடிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் அவளை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. யாரும் என்ன தடுக்காதீங்க, நான் ஒரு பயணத்தில் கண்டிப்பாக போயே தீர்வுன்னு அவ்வளோ உறுதியாக இருக்கா. மிக்கட்ட பக்கத்தில் வந்து சில கடத்தல்கார பயபலைங்க என்னை துரத்திட்டு இருக்காங்க. என்னை காட்டி கொடுத்துறாதன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மரத்துக்கு பின்னாடியே அவள் ஒளிஞ்சி இருக்கா. நெக்ஸ்ட் அந்த சோல்ஜர்ஸ் மிக்கட்ட கிட்ட வந்து, யார் பார்த்தம்பி நீ புதுசாக இருக்கேன்னு கேட்க, நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேங்க, புதுசாக இப்போ தான் உங்களோட கிங்டமுக்கு வந்தேன்னு சொல்கிறான். பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பா, வெளியில் எக்கச்சக்கமான மான்ஸ்டர்லாம் சுற்றிட்டு இருக்கு. ஆல்சோ ஒரு பொண்ணு இந்த பக்கமாக ஓடி வந்ததை நீ பார்த்தேன்னு கேட்க, ஆமாம் இப்போ தான் பார்த்தேன், லெஃப்ட்டு பக்கமாக ஓடி போனாங்கன்னு சொல்கிறான். இப்போ சாலி நம்ம மிக்கட்டோ பார்த்து நீ எல்லா கிங்டமுக்கும் ட்ராவல் பண்ணுறியான்னு கேட்க, அவனும் ஆமான்னு சொல்ல, அப்படின்னா உடனடியாக ஏன் கூட வாண ஒரு பேக்கரிக்கு கூட்டிகிட்டு போகிற. ஏன்னா பிரின்சஸ் வழக்கம் போல் உங்கள் கார்ட்ஸ் கூட ஓடி பிடிச்சி விளையாட்டுருக்கீங்களான்னு கேட்க, ஆமாம் எப்பயும் போல தான், சரி எப்பயும் நான் சாப்பிட்ற ரெண்டு பண்டை கொடுங்கன்னு வாங்கி நம்மளோட மிக்கட்டோக்கும் ஒன்று கொடுக்குறாங்க. மிக்கட்ட அந்த பண்ணை டேஸ்ட் பண்ணி பார்க்குறான். அவன் நினச்சதோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் சாலி அவனுக்கு இந்த ஊர் ஃபுல்லாகவே சுற்றி கட்டிகிட்டு இருக்காங்க. ஊரில் இருக்க எல்லாருமே நம்ம சாலி கூட ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கிறாங்க. இதை பார்த்து மிக்கட்டோ லைட்டாக ஆச்சரியப்படுறான். நான் எவ்வளவோ கிங்டம்க்கெல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கேன், ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிரின்சஸ் ரோட்டில் செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் இல்லாமல் நடக்கிறது இப்போ தான் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் ரோட்டு கடையில் இருக்க ஒரு ஆக்டோபஸை பார்த்ததும் நம்ம பிரின்சஸ் லைட்டாக பயத்தில் நடிக்கிட்டாங்க. அதுக்கான காரணம் அந்த ஆக்டோபஸை பார்க்க போது அவங்களுக்குள்ள வேறு மாதிரியான ஃபீலிங்லாம் ஏற்படுது. பதட்டமான அவங்க இப்போ டக்கன் நம்ம மிக்கட்டோட கையை பிடிச்சி ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு நல்ல கறி சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குன்னு மிக்கட்ட சொல்ல, பதிலுக்கு சாலி அவனோட பயணங்களை பற்றி தெரிஞ்சிக்க ஆசைப்பட்றாங்க. நான் என்ன தான் என்னோடய கிங்டம்குள்ளே ஃப்ரீயாக இருந்தாலுமே இந்த இடத்த விட்டு வெளில போக என்னை அலோவ் பண்ண மாட்டுறாங்க. சொல்லப்போனால் இந்த உலகத்தை நான் சுற்றி பார்க்க ஆசைப்பட்றேன், இந்த ஜெயிலேருந்து நான் விடுதலையாகணும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த இடம் ரொம்பவே நல்லா இருக்கதா மிக்கட்ட சொல்கிறான். இங்கே இருக்கிற மனுஷங்க எல்லோரும் உங்ககிட்ட ரொம்பவே பாசமாக நடந்துக்கிறாங்க. போரெல்லாம் இல்லாமல் நீங்கள் ரொம்பவே அமைதியாக இருக்கிறீங்க. ஆல்சோ இங்கே இருக்கிற பில்டிங்கெல்லாம் கூட ரொம்ப அழகாக இருக்குது, சாப்பாடும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குன்னு. நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், இருந்தாலும் இந்த இடத்த விட்டு நான் வெளியில் போகணுன்னு ஆசைப்பட்றேன். என்னோடய வாழ்க்கை இந்த இடத்துலையும் ஆரம்பித்து இந்த இடத்துலையும் முடிகிறதுல எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. சரி நைட்டு இப்போ லேட் ஆகிடுச்சு, மற்ற விஷயங்களை பற்றி நம்ம நாளைக்கு பேசலான்னு பேலஸ்க்கு அவனை கூட்டிகிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் ஊருக்கு வெளியில் ரெண்டு ஓனி பயப்பொழிங்க நின்றுட்டு இந்த இடத்த அட்டாக் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம சாலி தூக்கத்துலேருந்து கண் முடிச்சதுக்கப்புறமா மிக்கட்டோவை பார்க்குறதுக்காக அவனோட ரூமுக்கு போகிறான். அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னப்பா இது மிக்கட்ட அவனோட சைஸ் ரொம்பவே சின்னதாக இருக்குன்னு சொல்ல, சைஸ் சின்னதாக இருந்தால் எனக்கு என்ன வருது, நான் ஒரு பையன், என்னது நீ ஒரு பையனானு சாலிக்கு மிகப்பெரிய ஷாக்கு. நீ என்னோட ஒல்லியாக இருக்கிற, அது மட்டும் இல்லாமல் என்னோட நீ ரொம்பவே அழகாக இருக்குன்னு. அதிர்ச்சியில் தெரியத்தனமாக அவன் மேலே தடுக்கி விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பேலஸை சுற்றி காட்டிட்டு இருக்காங்க. இவ்வளோ வீக்காக இருக்கிற நீயே ட்ராவல் பண்ணி எல்லா மான்ஸ்டர்ஸையும் சமாளிக்கிற, உனக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படலைன்னா அப்போ கண்டிப்பாக நானும் ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதோ பாருங்க பிரின்சஸ், நீங்கள் நினைக்கிற மாதிரி அது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. சொல்லப்போனால் மற்ற டிராவலர்ஸ் கூட கம்பேர் பண்ண போது எனக்கு ஆபத்து ரொம்பவே அதிகம். நான் நிறைய ஸ்ட்ராங்கான ஓனிஸ் எல்லாத்தையுமே நான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் மட்டும் ஏன் கூட வந்தீங்கன்னா உங்களோட உயிருக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும். நான் உங்களை விட்டுட்டு போகிற மாதிரி கூட இருக்கும். இதெல்லாம் தாண்டி ஏன் கூட நீங்கள் வர தயாராக இருக்கிறீங்களான்னு கேட்க பிரின்சஸ் லைட்டாக ஆச்சரியப்படுறாங்க. என்ன நம்ம திடீர்னு சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கோன்னு. நீங்கள் என்ன இதை சீரியஸாக எடுத்துக்கிட்டீங்களா, நான் சும்மா விளையாட்டுக்காக பேசிகிட்டு இருந்தேன், வாங்க போகலான்னு கூட்டிகிட்டு போகிறேன். இன்னொரு பக்கம் ராஜாவை பார்க்கறதுக்காக வலுக்கட்டாயமாக ஒருத்தன் பேலஸ்க்குள்ளே வர, அங்கே இருக்கிற செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாருமே அவனை லாக் பண்ணி வச்சுருக்காங்க. யாரு நீ, எதுக்காக இங்கே வந்தேன்னு ராஜா கேட்க, இப்போ அவனோட தொப்பியை ரிமூவ் பண்ணி காட்டுறான், கொம்பு இருக்குது, அவன் ஒரு ஓனி. ஆல்ரெடி உங்களுக்கு பக்கத்தில் இருக்க கிங்டமை நான் தரமட்டமாக அழிச்சிட்டேன், இப்போ உங்களோட கிங்டமை நான் கான்கர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். என்னால் உங்களோட நாட்டுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மாதம் மாதம் 30 மனுஷங்களை நீங்கள் எங்களுக்கு காணிக்கையே கொடுக்கணும். இதே ஆஃபரை தான் நான் பக்கத்து நாட்டுக்கும் கொடுத்தேன், அவங்க அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணிக்காமல் விட்டுட்டாங்க. ஸோ இப்போ அந்த இடத்துல ஒரு நாடே இல்லாமல் போயிடுச்சு. என்ன தைரியம் இருந்தால் நாங்கள் இருக்க போதே எங்களோட ராஜாவை மிரட்டுவோன்னு பக்கத்தில் இருக்க ஒரு சோல்ஜர் அட்டாக் பண்ண பார்க்க, இந்த ஓனி ஒரே அடியில் அவனோட தலையை தனியாக எடுத்துடுச்சு. அந்த 30 கணக்கில் இவன் வரமாட்டான், சாயங்காலத்துக்குள்ளே அந்த 30 பேரை நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அனுப்புங்க. மிரட்டிட்டு அவன் கீழே வரப்போது நம்ம மிக்கட்டாவை சைடில் பார்க்குறான். பார்த்ததும் அவனோட முகம் அப்படியே பேய் அறிஞ்ச மாதிரி டோட்டலாக பயத்தில் உறைஞ்சி போயிடுச்சு. இவன் இங்கே இருந்தால் கண்டிப்பாக நம்மளோட கதையை முடிச்சிருவான், பிளானை கேன்சல் பண்ணணும்னு டக்குன்னு அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்கிறான். பட் அவன் வந்த விஷயத்த நம்ம மிக்கட்டோ ஆல்ரெடி நோட் பண்ணிட்டான். மிக்கட்டோ டக்குன்னு அவனை ஃபாலோ பண்ணிட்டு கிளம்ப, அவன் எங்கே போனான்னு தெரியாமல் சாலி இப்போ முடிச்சுட்டு இருக்கா. அவங்க அப்பாவோட சேம்பருக்கு வரப்போது எல்லாருமே பதட்டமாக இருக்கிற விஷயத்த நோட் பண்ணுறா. என்ன ஆச்சுன்னு விசாரிக்க போது அவளோட அப்பா சொல்கிறாரு, நீ எப்பயுமே ஒரு பயணத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டலை, இப்போ அதுக்கான பெர்மிஷனை நான் கொடுக்குறேன், இந்த நாட்டை விட்டு நீ எங்கே வேணால் போகலான்னு.
நான் கேட்க போதெல்லாம் நீங்கள் பெர்மிஷனே கொடுக்க மாட்டீங்க. இப்போ என்ன நீங்களாவே போக சொல்கிறீங்கன்னு சாலி கேட்க போது வெளியில் சோல்ஜர்ஸ் எல்லாருமே பதட்டமாக இருக்கிறாங்க. ஏன்னு செக் பண்ணுறதுக்காக சாலி வெளியில் வந்து பார்க்குறா. கிங்டமோட கேட்டுக்கு வெளியில் எக்கச்சக்கமான ஊனி காத்துட்ருக்காங்க. அவங்க கேட்டபடியே சாக்ரிஃபைஸை கொடுத்துடலாமா, இல்லைனா நம்மளால் இப்படி அவங்களை எகுத்து சண்டை போட்டு ஜெயிக்க முடியும்னு புரியாமல் உள்ளே இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணலான்னு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்க போது அவங்க எல்லாரையும் பார்த்ததும் சாலிக்குள்ளே ஒரு வித்தியாசமான எமோஷன் உருவாகுது. அவங்க எல்லாருமே பக்கத்தில் போய் பார்க்கணுன்னே வாசப்படுறா. ராஜா கூட பேசின ஓனி வெளியில் வந்து நம்மளோட பிளானை கேன்சல் பண்ணிவிட்டேன், உடனடியாக நம்ம எல்லாருமே இந்த இடத்த விட்டு வெளில போகணுன்னு அவன் சொல்கிறான். நான் கேப்சர் பண்ணி வச்சுருந்த பக்கத்து கிங்டம் என்னை விட்டு போனதுக்கான காரணம் வெறும் ஒரு பையன் தான். அந்த பையன் இப்போ இந்த கிங்டம்குள்ளே தான் இருக்கிறான். அடுத்து அவன் நம்மளை தான் டார்கெட் பண்ண போகிறான். அதுக்குள்ளே நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயாகணும். நீ சொல்கிறியே அந்த பையன் இவன் தானான்னு கேட்க திரும்பி பார்த்தா நம்ம மிக்கட்ட ஆல்ரெடி இவங்களை போட்டு தள்ளுறதுக்காக ரெடியாக அந்த இடத்துல காத்துட்ருக்கா. கண்டிப்பாக இந்த பையனை எகுத்து சண்டை போட்டு நம்மளால் ஜெயிக்க முடியாதுன்னு இவர் சொல்லி இன்னொரு ஐ ஆர்கு கேட்கவே மாட்டான். கண்டிப்பாக இவனோட கதையை இந்த இடத்துல நான் காலி பண்ண போறேன்னு சண்டிக்கவும் போகிறான். அடுத்து நம்ம சாலி அந்த இடத்துக்கு வர உடனடியாக மிக்கட்டவன் இந்த இடத்த விட்டு போக சொல்ல இன்னொரு பக்கம் அந்த ஓனி இவனை அட்டாக் பண்ண பார்க்குது. பட் அவனோட கத்தியை பயன்படுத்தி ஒரே ஸ்லாஷில் அவனோட கையை தனியாக எடுத்துட்டான். இப்போ பீச் மாதிரியே அவனோட கண்ணு மாறுது. அடுத்த செகண்ட் அங்கே இருக்கிற ஓனி எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமாக காணாம போனமாக்கிட்டான். முக்கியமாக அங்கே இருக்கிற ஓனி எல்லாத்தையுமே கொலை பண்ணுறதே இவன் ரொம்பவே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். இவனோட பவரை அந்த ஆர்கால சுத்தமாக நம்பவே முடியல. நீ யாருன்னு கேட்க என்னோட பேர் மிக்கட்டோன்னு சொல்லிட்டு அவனோட தாலையும் இப்போ எடுத்துட்டான். 10 செகண்டில் மிக்கட்டோ எல்லாருமே பக்காவாக பார்சல் பண்ண அவனோட பவரை சாலியால் நம்பவே முடியல. சொல்லப்போனால் இவன் தான் எங்களோட கிங்டம்மை காப்பாற்றியிருக்கான். எங்களோட நாட்டை பொறுத்த வரைக்கும் இவன் பெரிய ஹீரோ. இவனுக்கு ஒரு பெரிய ஃபெஸ்டிவலே கொண்டானோன்னு நினைக்க போது அவன் டக்குன்னு அடுத்த ஊருக்கு கிளம்புறான். இப்போ சாலி அவனை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு அவன் கூடயே போகலான்னு பார்க்குறாங்க. பட் அவங்களோட கண்ணு முன்னாடியே அவன் நூற்றுக்கணக்கான ஓனிஸை கொலை பண்ணி வச்சிருக்கான். அவங்க ரத்தம் எல்லாத்தையுமே பார்த்தது இவங்களுக்கு வாந்தி தான் கொமட்டிக்கிட்டு போயிருது. மிக்கட்ட பின்னாடி போனால் இந்த ஜேர்னி தான் அவங்களோட வாழ்க்கையாக மாறிடும். பட் அந்த இடத்துல அவங்களால மிக்கட்ட கூட போக முடியலை. இந்த சம்பவம் நடந்து மொத்தமாக 1 மாதம் ஆகுது. ஆனால் சாலியால் மிக்கட்டவோ மறக்கவே முடியல. நான் அன்றைக்கி அவன் பின்னாடியே போயிருக்கணும்னு அவங்க டெய்லி நினச்சிக்கிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்க அப்பாவை மீட் பண்ணி இந்த ஊரை விட்டு நான் வெளில போக போகிறேன்னு சொல்ல அவங்க அப்பா அந்த விஷயத்த மறுக்கிறாரு. இப்போ நம்ம கிங்டம்க்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை, நீ எங்கேயும் போக வரான்னு சொல்ல டக்குன்னு ஒரு கத்தி எடுத்து அவளோட தலைமுடி எல்லாத்தையுமே அவள் கட் பண்ணிட்டான். இந்த செகண்ட்லேருந்து என்னோடய சொத்து டைட்டில் பவர் எல்லாத்தையுமே நான் திறக்கிறேன். எதுவுமே எனக்கு தேவையில்லை. நான் ஒரு தனியால் இந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக போக போகிறேன். என்னோட பொண்ணு இவ்வளோ ஸ்ட்ராங்காக மாறிட்டாருன்னு ராஜா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. எதனால் உன்னோட மனசில் திடீர்னு இவ்வளோ பெரிய மாற்றம் நடந்திருக்குன்னு கேட்க, ஒரு விஷயத்தை நான் செய்யணும்னு ஆசைப்பட்டேன் பட் அதை என்னால் செய்ய முடியாமல் போயிடுச்சு. அதுக்கான தைரியம் அப்போ என்கிட்ட இல்லை. கடந்த 1 மாதமாக நான் அதை பற்றி மட்டும்தான் நினச்சேன். அதனால தான் இதுக்கு மேலேயே அந்த தப்பை நான் செய்யக்கூடாதுன்னு முடிவெடுத்துன்னு ஆசைப்பட்ட விஷயத்தை நீ நான் ஃபாலோ பண்ண போகிறேன். நீ வெளியில் போய் என்ன பண்ண போறேன்னு அவங்க அப்பா கேட்க, வெளி உலகத்தை பார்த்து எனக்கான பாதையை நானே தேடி கண்டுபிடிக்க போகிறேன்னு சாலி சொல்கிறா. அப்படின்னா ஓகே, இதுக்கு மேலே நான் உன தடுக்க மாட்டேன்னு சாலி வெளில போகிறதுக்கு அவங்க அப்பா பெர்மிஷன் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் சாலி அவளோட கிங்டமை விட்டு வெளில வந்து அவளோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ரேபிட்டை காட்டுக்குள்ளே மீட் பண்ணால் அதுக்கப்புறம் நடந்த விஷயங்களை பற்றி நம்மளுக்கே தெரியும். ஓகே மக்கள்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.